ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 25th நிஃப்டின் பேங்க் டு டெய்லி ட்ரேட் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ன மார்க்கெட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ இப்போதைக்கு கரண்ட் மார்க்கெட்டை பொறுத்தவரை நமக்கு ப்ரீவியஸ் கையில் ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் இருக்குதான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி பார்க்கும்போது மார்க்கெட் இந்த கன்சல்டேஷன் தொடர்ந்து மேலே போகிறது தான் பாசிபிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போச்சுன்னா நமக்கு வரக்கூடிய செஷனில் 35,028 ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நமக்கு ஓவரால் ரேட்டஸ் வந்து 78 ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ராலியை பொறுத்தவரை நமக்கு சார்பான ராலின்றனால ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் கொடுக்கும்போது அடுத்த ராலியும் நமக்கு ஷார்ப்பாக இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஓகே, சிங்கப்பூர் நிஃப்டி இந்த மாதிரி கான்செப்ட் பார்த்துடலாம். லைக் சிங்கப்பூர் நிஃப்டியை பொறுத்தவரை ஃபியூச்சர் கண்டெக்ட்ல இன்னைக்கு மார்க்கெட் ஆல் டைம் ஹையை கட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போது இன்னைக்கு கண்டிப்பாக நமக்கு சாலிடான புல்லிஷ் கண்டிப்பானால வரக்கூடிய செஷனில் மார்க்கெட் மேலே போகிறது தான் பாசிபிள் இருக்கும். மார்க்கெட் எந்த மாதிரி போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நமக்கு ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த கேண்டில் தொடர்ந்து அடுத்த கேண்டில் நமக்கு புல்லிஷ் கண்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கேண்டிலை பொறுத்தவரை மினிமம் நமக்கு 18,206 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் இந்த ஜோனை ரீச் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் கொடுக்கலாம். இந்த கன்சல்டேஷனை தொடர்ந்து மார்க்கெட் இந்த ஹையை கட் பண்ணும்போது ஃபர்தராக நமக்கு ராலி கன்வென்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் கொடுக்குறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேப் அப் கொடுத்ததுன்னா ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனோட அந்த ராலி கன்வென்ஷன் நடக்கும். ஓகே, நம்ம மார்க்கெட் என்ன மார்க்கான்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை மார்க்கெட் இன்னைக்கு எதிர்பார்த்த காட்டிலும் நல்ல ஒரு ராலி கொடுத்துருக்கான். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை நிஃப்டி எந்த மாதிரி போலான்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு கேண்டல் ஸ்ட்ரக்சர் படி ஒரு கன்சல்டேஷனோட ராலி கன்வென்ஷன், அதாவது சிங்கப்பூர் நிஃப்டியில் பார்த்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் கொடுக்கலாம். ஸோ மினிமம் எவ்வளோ தூரம் போலான்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு நிஃப்டியில் ஆல் டைம் ஹையான 18,604 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நாளைய மார்க்கெட் கேப் அப் கொடுத்துட்டு நமக்கு ஆல் டைம் ஹையான 18,604 நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்கலாம், ஆர் ரிஜெக்ஷன் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்ததுன்னா இதை ஃபாலோ பண்ணி அடுத்த வாரமும் நமக்கு ராலி கன்வென்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதை பொறுத்தவரை நமக்கு சிம்பிளான ஸ்ட்ரக்சர். ஸோ வேவ் ஃபோன் படி நம்ம பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபார்மான இந்த ராலின்றது நமக்கு தேர்ட் வேவாக இருக்கும். அதாவது மார்னிங் ஃபார்மான இந்த கன்சல்டேஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் வேவாக இருக்கும், இது நமக்கு செகண்ட் வேவாக இருக்கும். இந்த பிரேக் அவுட்டை பொறுத்தவரை நமக்கு தேர்ட் வேவாக இருக்கும். ஸோ தேர்டை பொறுத்தளவு நாளைக்கு கேப் அப் கொடுத்ததுன்னா நமக்கு இந்த ஆல் டைம் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் நமக்கு இன்னொருட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுக்கும். ஸோ இந்த கன்சல்டேஷனை பொறுத்தளவு நமக்கு 38 கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்காது. அதாவது நம்ம இந்த மைனர் பாட்டத்துக்கும் இன்றைக்கி ஃபார்மான ஹைக்கும் எடுக்கும்போது நமக்கு 38-50 வரைக்கும் தான் வரும். என்னோடய எக்ஸ்பிரேஷன் 38 கட் பண்ணாது, 38 ஃபர்தர் நமக்கு அந்த புல் பேக் அதாவது ராலி கன்வென்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் மார்க்கெட் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு நாளைக்கு நமக்கு மார்க்கெட் நியூட்ரல் ஓப்பன் ஆகிட்டு இன்றைக்கான ஹையை கட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சரில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ பேரிஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரை நமக்கு எந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி ராலி நடந்ததோ அதே மாதிரி நமக்கு கரெக்ஷன் கொடுத்தா மட்டுமே நமக்கு கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதாவது ராலி எவ்வளோ ஷார்ப்பாக நடந்ததோ அதே மாதிரி ஷார்ப்பான கரெக்ஷன் கொடுத்ததுன்னா வரக்கூடிய செஷனில் மார்க்கெட் இந்த ஜோனுடைய பாட்டத்தை கட் பண்ணிவிட்டு நமக்கு ஃபர்தராக கரெக்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி கரெக்ஷன் வந்ததுன்னா நம்ம ரீட்டர்ஸ் மூலம் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு பாட்டத்துக்கும் இன்றைக்கி ஃபார்மான ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுபடி நமக்கு இந்த ஜோன் 38 தான் இண்டிகேட் பண்ணலாம். 38 கட் பண்ணும்போது நம்ம தாராளமாக 61-78 வரைக்கும் எதிர்பார்க்கும். ஸோ கரெக்ஷனை பொறுத்தவரை முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த மாதிரி ராலி நடந்ததோ அதே மாதிரி கரெக்ஷன் வந்தால் மட்டுமே நமக்கு கரெக்ஷன் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நிஃப்டியில் பார்த்த மாதிரி இங்கேயும் நல்ல ராலி கொடுத்துருக்கான். பட் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 43,087 நமக்கு ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுக்கலாம் சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட் ஆனது நமக்கு சாலிடான பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இங்கேயும் நாளைய மார்க்கெட் எந்த மாதிரி போகலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ராலி கன்வென்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த ராலி கன்வென்ஷனை பொறுத்தளவு இங்கேயும் நமக்கு ரெண்டு வேவ் தான் பெண்டிங் இருக்கான். லைக் என்ன மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, 0, 1, 2 தேர்ட் எக்ஸ்டென்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் வே, செகண்ட் வே, தேர்ட் வே, ஃபோர்த் வே, ஃபிஃப்த் வே. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஃபோர்த்து கரெக்ஷன், அதாவது இது நமக்கு செகண்ட் வேவ்ன்றனால இந்த ஃபைவ் வே கொண்டு வந்து நமக்கு தேர்ட் வே, அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய கரெக்ஷன் நமக்கு ஃபோர்த் வேவாக இருக்கும். இப்போதைக்கு ப்ராக்ரெஷனை பொறுத்து நமக்கு ஃபிஃப்த் வே. ஸோ இந்த ஃபிஃப்த் வே பொறுத்தவரை தான் நமக்கு ரெண்டு வே பெண்டிங் இருக்கா. அதாவது நான் இன்னும் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேம்ல எடுத்து காட்டுறேன். வேவ் கவுண்டை பொறுத்தவரை நமக்கு ஃபிஃப்த் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. 0, 1, 2 நமக்கு தேர்ட் தான் ப்ராக்ரெஸ் இருக்கா. ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை கேப் அப் கொடுத்ததுன்னா மினிமம் 43,228 ரீச் பண்ணலாம். மார்க்கெட் இந்த ஜோனை கட் பண்ணும்போது 43,087 43,378 நமக்கு ஹார்மோனிக் சப்ளை ஜோன். இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங்கை பொறுத்தவரை 43,087 நடந்திருந்தாலும் மார்க்கெட் அதிகபட்சம் 43,778 வரைக்கும் போகலாம். மார்க்கெட் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதாவது நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் கொடுத்துட்டு இந்த ஜோன் நமக்கு கன்சல்டேஷன் நடந்துட்டு ஃபர்தராக இந்த ஜோனுடைய ஹையை கட் பண்ணும்போது அதிகபட்சம் 43,378 வரைக்கும் போகலாம். ஸோ இந்த ஜோன் நமக்கு மேஜர் ஹார்மோனிக் சப்ளை ஜோன்றதுனால இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா நம்ம தாராளமாக ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம்.
ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான செகண்ட் வேரியேஷன் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் எங்கேயும் நியூட்ரல் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுக்கும். ஸோ இந்த கன்சல்டேஷனை பொறுத்தளவு நமக்கு மார்க்கெட் இந்த மைனர் ஹையை ரீச் பண்ணாமல் நமக்கு ஃபர்தராக இந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா நமக்கு ராலி கன்வீன்ஷன் நடக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபிஃப்த்தை பொறுத்தவரை நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வேவாக இருந்தாலும் சம்டைம்ஸ் எக்ஸ்டென்ஷன் நடக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்கும். அதாவது மார்க்கெட் இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் இன்னைக்கான ஹையை கட் பண்ணிட்டு இந்த ஜோனில் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக இங்கேயும் மைனர் கரெக்ஷன் கொடுத்ததுன்னா இது நமக்கு ராலி கன்வியூஷன் இண்டிகேட் பண்ணும். அதாவது இந்த பாட்டத்தை கட் பண்ணாமல் கன்சல்டேஷன் கொடுக்கும்போது இது நமக்கு ராலி கன்வியூஷன் இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த வேரியேஷனை பொறுத்தளவு நமக்கு ஃபிஃப்த் எக்ஸ்டென்ஷன். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான பீரிஸ் வேரியேஷன் எந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, நிஃப்டில் பார்த்த மாதிரி தான் மார்க்கெட் எந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ராலி இருந்ததோ அதே மாதிரி ஷார்ப்பான கரெக்ஷன் வந்ததுன்னா நமக்கு கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணும். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த மைனர் ஹையை ரீச் பண்ணும்போது நமக்கு கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணும். அதே மார்க்கெட் இந்த பாட்டத்தை கட் பண்ணிச்சுன்னா நம்ம தாராளமாக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.